இப்போ ஒரு விஷயத்தை ஏன் நம்ம வந்து அதிசயம்னு சொல்கிறோம், இப்போ அது வந்து ஒரு பொதுவான விஷயமா இல்லாமல் அதை தாண்டி வந்து ஒரு அப்பாற்பட்ட ஒரு விஷயமா இருக்கிறதுனால தான் வந்து அது நம்ம அதிசயம்னு சொல்கிறோம். இப்போ வந்து உலகத்தில் 7 wonders இருக்குதுன்னு சொல்கிறாங்க, 7 உலக அதிசயம் இருக்குது. இப்போது அதை ஏன் வந்து நம்ம அதிசயம்னு சொல்கிறோம், நார்மலாக அதை பார்த்து அழகாக இருக்கிறதுனாலையோ அப்படிலாம் கிடையாது, அதுக்கு பின்னாடி இருக்கிற ஹிஸ்ட்ரி, அதோடய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதுக்கு பின்னாடி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும் பார்த்திங்களா, தனித்துவமாக இருக்கும். அதை கேட்டாலே அப்பா எப்படா இப்படிலாம் பண்ணானுங்க, இப்போது நினச்சா கூட அந்த மாதிரி ஆர்கிடெக்ட்லாம் யாராலையுமே பண்ண முடியாது. ஸோ அதனால தான் அது வந்து நம்ம அதிசயம்னு தனியாக மென்ஷன் பண்ணுறோம். இப்போ அந்த 7 உலக அதிசயங்களை எடுத்துக்கிட்டாலுமே அது வந்து பார்க்க பிரம்மாண்டமாக இருக்குது, தனித்துவமாக இருக்குதுன்னு தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் அதுக்கு பின்னாடி மர்மங்கள் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம யாருக்காவது தெரியுமா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து தாஜ்மஹால் எடுத்துக்கோங்க. தாஜ்மஹால் வந்து எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, ஒரு காதலர் சின்னம், பார்க்க அவ்வளோ பிரம்மாண்டமாக அழகாக இருக்குதுன்னு மட்டும்தான் தெரியும். ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. இப்போ வந்து அதை தாஜ்மஹால் கட்டினவங்க கையை கூட வெட்டிட்டாரு, அப்புறம் வந்து அவரோட லவ் கூட வந்து பியூர் லவ் இல்லை அப்படின்னு சொல்லி கூட ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. இப்போ இந்த ஒரு அதிசயத்துக்கு பின்னாடி இவ்வளோ மர்மங்கள் இருக்குது. இப்போ நான் சொல்ல போகிற அதிசயத்துக்கு பின்னாடி 1-2 மர்மங்கள் இல்லை, நிறைய மர்மங்கள் இருக்குது. அது என்னன்னா, எகிப்தில் இருக்கிற பிரமிட்ஸ். இப்போ நமக்கு எகிப்துன்னு சொன்னாலே முதல்ல ஞாபகம் வருது அந்த 3 கோபுரமும் அப்புறம் அந்த மம்மியும் தான். ஏன்னா ஹாலிவுட் படத்தெலாம் நம்ம அப்படி தான் பார்த்துருக்கோம். ஆனால் அதை ஏன் வந்து உலக அதிசயம்னு சொல்கிறாங்கன்னா, 4500 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டது தான் பிரமிட்ஸ். இப்போது 2000 வருஷம் ஜீசஸ் பிறக்கிறதுக்கு முன்னாடி பிரமிட்ஸ் இருக்குது. அதை யார் கட்டினதுன்னா, கிங் ஸ்னுஃபுருன்னு சொல்லிட்டு அவர் தான் கட்டுறாரு. அந்த பிரமிட்ஸே அவர் வந்து ஸ்பெசிஃபிக்காக கட்டினாருன்னா, இப்போ வந்து எல்லாருக்குமே நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த பிரமிட் கீழே வந்து நிறையா கோஃபின்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். என் மம்மிஸை வந்து புதைச்சி வைக்கிற, ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிற ஒரு இடமா தான் தெரியும். ஆனால் அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது. அதை ஏன் அந்த பர்பஸாக கட்டினாருன்னா, இப்போ வந்து எகிப்து மக்கள் ரொம்ப நம்பினாங்க நம்மளுக்கு வந்து அடுத்த பிறவி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அந்த கோஃபின் கீழே வந்து நிறையா வைரம் வைடூரியம் நம்ம சம்பாதிச்சது எல்லாத்தையுமே வந்து போட்டு தான் அவங்கள எல்லாருமே பாடியை வந்து ப்ரிசர்வ் பண்ணி புதைச்சாங்க. எல்லோரும் கேட்பாங்கல்ல, இப்போ வந்து நீ என்னத்தை சம்பாரித்து என்னத்தை கொண்டு போக போகிற அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம சம்பாரித்து நம்மளே கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லுறதுனால தான் அந்த அவங்க பாடி கீழே வந்து அவங்க என்ன சம்பாரித்தாங்களோ அதெல்லாம் வச்சுட்டு தான் அவங்களை ப்ரிசர்வ் பண்ணி புதைச்சாங்க. அப்படி புதைக்கும் போது இப்போ கோஃபின் மட்டும் இருந்தாலே ஓகே தானே, எதுக்கு வந்து பிரமிட் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேள்வி வரலாம். அப்போது வந்து எகிப்தை தவிர சுற்றி இருக்கிற ஊரில் எல்லாத்துக்குமே வந்து மிக கடுமையான பஞ்சம் அப்போவே. ஸோ அங்கேருந்து திருடர்கள் வந்து இங்கே இருக்கிற அந்த வைரம் வைடூரியம் தங்கத்தை எல்லாத்தையும் திருடிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த ராஜாவுக்கு தெரிய வந்துச்சு. அப்போ வந்து இந்த ராஜா வந்து யோசிச்சார், என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பிரமிடை கட்டினார். இப்போ வந்து பிரமிட்னு சொன்னாலே வந்து அந்த 3 கோபுரம் தான், ஆனால் வந்து எகிப்தில் வந்து மொத்தம் 135 பிரமிட்ஸ் இருக்குது. உலக அதிசயம்னு காட்டினாலே அது 3 தான் வரும். ஏன்னா ஃபர்ஸ்ட்டு 2 பிரமிடை வந்து கிங் ஸ்னுஃபுர் தான் கட்டினார். அந்த கட்டினதுக்கு அப்புறம் அவரோட பையன் வந்து கிங் குஃபு, அவர் தான் வந்து த கிரேட் பிரமிடே கட்டுறாரு. ஈஃபில் டவர் வராத வரையும் அந்த கிரேட் பிரமிட் மட்டும்தான் வந்து உலகத்திலே, எப்படி உலகத்திலே வந்து மிக உயரமான ஒரு பில்டிங்காக கூட இருந்துச்சு. கிங் குஃபு ஏன் வந்து அந்த கிரேட் பிரமிடை கட்டினாருன்னா, அவருக்கு வந்து ஒரு கர்வம் இருந்துச்சு, நம்ம அப்பாவோட வந்து அதிகமாக ஹைட்டில் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மிக கடுமையான உழைப்பு போட்டு 27 வருஷம், அந்த கிரேட் பிரமிடை கட்டுறதுக்கு 27 வருஷம் ஆச்சுங்க. அதோட கல்லுலாம் வந்து 10 tonsலேருந்து 70 tons வரையும் எடுத்துகிட்டு வந்து கட்டியிருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா, அப்போது எந்த டெக்னாலஜியுமே கிடையாது, எப்போது 4500 years அப்போது எந்த டெக்னாலஜியுமே கண்டிப்பாக இருந்திருக்காது. இப்போ இருக்கிற டெக்னாலஜியாலே அவ்வளோ பெரிய வெயிட்டெல்லாம் தூக்கியே மேலே அவ்வளோ ஹைட்டில் கொண்டு போய் வச்சுருக்கவே முடியாது. ஏன்னா பிரமிடோட எஸ்டிமேட் பண்ணி, ஆனால் முன்னாடி வந்து 487 meters சொல்லி சொல்கிறாங்க, ஆனால் இப்போ வந்து கம்மியாயிடுச்சு, 450 வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மேபி அப்போவே அது இன்னும் ஹைட்டாக இருந்திருக்கலாம். அந்த அளவுக்கு அவ்வளோ வெயிட்டை வந்து எப்படி அவங்களால தூக்கியிருக்க முடியும் முதல்ல? சரி, அது ஒன்றுன்னு இருக்கட்டும். அந்த கல்லை வந்து எப்படி அவங்க வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க? நம்மள்கிட்ட இருக்கிற டெக்னாலஜி வச்சு கண்டிப்பாக சொல்கிறேன், 70 ton கல்லெல்லாம் நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி எங்கேருந்து கொண்டு வர முடியவே முடியாது, ரொம்ப கஷ்டம். அப்படியே கொண்டு வந்தாலும் ரொம்ப கஷ்டம், அதுக்கு ரொம்ப செலவாகும். ஆனால் அந்த காலத்தில் வந்து எப்படி கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருந்துச்சு, எப்படா இவ்வளோ பெரிய இவ்வளோ டன்னை வந்து கொண்டு வந்தாங்கன்ட்டு. அப்போ வந்து ஒரு சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சாரு, நைல் ரிவர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக இவங்களே வந்து ரிவர் வந்து கிரேட் பிரமிட் வரையும் அமைச்சு அது வழியாக தான் கல் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் சொன்னார். ஆனால் அவருக்கு அடுத்து ஒரு கேள்வி வந்து வச்சாங்க எல்லாருமே, சரி ஓகே அவங்க அவ்வளோ வந்து மேன் பவர்லாம் வச்சு கொண்டு வந்தாங்கன்னா அந்த கல் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே எல்லாருமே சுற்றி எல்லாருமே பார்க்குறாங்க, எல்லாருமே தேடுறாங்க, ஆர்கியாலஜிஸ்ட் எல்லாருமே டீம் டீமாக சேர்ந்து தேடுறாங்க. அப்போ கண்டுபிடிக்கிறாங்க,
900 கிலோமீட்டருக்கு அப்பால ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல அந்த கல் சாம்பிள் இருக்கு. சோ அத எடுத்து வந்து டெஸ்ட் பண்ணும்போது கண்டுபிடிக்கறாங்க, ஆமா இந்த ஊர்ல இருந்து அந்த கல்லை கொண்டு வந்திருப்பாங்க. யோசி பாருங்க, 900 கிலோமீட்டர்ஸ், 70 டன் எப்படி? அதெல்லாம் இன்னமே வந்து ஒரு ஸ்டில் மிஸ்டரியா தான் இருக்கு. இப்போ ஹிஸ்டரியை ரிவைண்ட் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஈஜிப்டில் போயிட்டு பிரமின்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க. சரி, அதுக்குள்ளே என்னடா இருக்குன்னு போய் பார்த்தா ராஜா ராணி டெட் பாடி இருந்துச்சு. சரி ஓகே, அதுக்குள்ளே சரி வேறு என்னடா இருக்குது அப்படின்னு சுற்றி பார்க்கும்போது ராஜா ராணி கோஃபினை தவிர இன்னும் நிறையா கோஃபின்ஸ்லாம் இருந்துச்சு. சரி நீங்கள் கேட்கலாம், சரி என்ன இதில் ஆச்சரியம், நிறையா கோஃபின் இருக்குன்னா அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வர ராஜா ராணிகளை புதைச்சி வச்சுருப்பாங்க அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? அதுதான் இல்லை, அந்த கோஃபின்ஸ்லாம் யாருதுன்னா அந்த பிரமிட்ஸை கட்டின ஒர்க்கர்ஸுக்கான கோஃபின்ஸ். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ தாஜ்மஹாலே எடுத்துக்கோங்களேன், தாஜ்மஹாலில் போய் பார்த்தீங்கன்னா உள்ள என்ன இருக்கும், ரெண்டு டெட் பாடி இருக்கும். அது யாருன்னு பார்த்தா ஒன்று மும்தாஜ், ஒன்று ஷாஜகான். அதை தவிர்த்து வேறு யாராவது டெட் பாடிலாம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடைக்காது. ஏன்னா கட்டின ஒர்க்கர்ஸே வந்து கையை வெட்டிட்டான்ற போது அவங்களே அப்படி மதித்து வந்து ஒரு கோஃபின் உள்ளே வச்சு அப்படி கட்டியிருப்பாங்க, அதெல்லாம் கிடையாது. இர்ரெஸ்பான்சிபிள் ஃபுல்லாங்க அவன். சரி அதை விடுங்க, பிரமிடுக்கு வாங்க. எதுக்காக வந்து ஒர்க்கர்ஸ்க்குலாம் வந்து கோஃபின் கட்டியிருக்காங்க அப்படின்னு வரும்போது அந்த கேள்வி ஏன் வருதுன்னா, அப்போவே வந்து எகிப்து நாட்டு மன்னர்கள் என்ன பண்ணாங்கன்னா, பேடு ஒர்க்கர்ஸ் 20,000-30,000 ஒர்க்கர்ஸ் வந்து அதில் வேலை செஞ்சுருக்காங்க. எல்லாருமே வந்து பேடு ஒர்க்கர்ஸ், எப்படிடா உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். எல்லாமே வந்து அவங்க கோஃபினுக்கு பின்னாடி இருக்க ஸ்கல்ப்சர்ஸ்ல தான் எல்லாமே இருக்குது. அதை எடுத்து டெஸ்ட் பண்ணும்போது சில ஆர்கியாலஜிஸ்ட் கண்டுபிடிச்சாங்க, இப்போ வந்து ஒரு ஸ்லேவ்ஸுக்கு வந்து அடிபட்டு கை கால் உடஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் அவங்கள ஒதுக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த வேலைக்கு அவங்க வரவே முடியாது. ஆனால் அப்போவே வந்து அவங்களுக்கு வந்து இப்போ கை எலும்பு உடஞ்சிருந்தாலோ இல்லை கால் எலும்பு உடஞ்சிருந்தாலோ அது வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் அப்போவே பண்ணியிருக்காங்க. அதுக்கான அந்த சாம்பிள்ஸ் எடுத்து செக் பண்ணும்போது எலும்பை வந்து கூடின அந்த சாம்பிள்லாம் அவங்களுக்கு கிடச்சிருக்கு நிறையா. ஸோ அப்போ அதை வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த பிரமிட்ஸை கட்டினவங்க எல்லாருமே வந்து ஒரு பேடு ஒர்க்கர்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே வந்து இன்ஜினியர்ஸ், பர்ஃபெக்ட் இன்ஜினியர்ஸ். இப்போ தான் அந்த காஃபினை கண்டுபிடிச்சாச்சே, அதை அழகாக அப்படி வெளியில் தூக்கிட்டு வந்து வச்சு எல்லாம் ரிசர்ச் பண்ணி நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிக்கலாமே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஆனால் அங்கே தாங்க அந்த எல்லா இன்ஜினியர்ஸும் செஞ்ச வேலை நமக்கு தெரியும். இப்போ வந்து நீங்கள் வந்து அதை போய் அந்த காஃபினை எடுக்கணுனாலுமே அந்த ராஜாவோட உடம்பு மட்டும்தான் வெளியில் தூக்கிட்டு வர முடியுமே ஒழிஞ்சு அந்த காஃபினை அழகாக தூக்கிட்டு உங்களால் வெளியில் வரவே முடியாது. அது ஏன்னா அப்போவே வந்து போகிறதுனா தான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி புதைக்கும் போது நிறையா வைரம் வைடூரியம் அவங்க சம்பாரிச்சது எல்லாத்தையுமே போட்டு புதைப்பாங்க. அதெல்லாம் யாரும் திருடிட்டு வந்துடக்கூடாதுன்றதுக்காகவே அவங்க வந்து அந்த இன்ஜினியர்ஸ்லாம் எப்படி பிளான் பண்ணாங்கன்னா, உள்ளே காஃபினை வச்சு பாடியை வச்சுட்டு ப்ரிசர்வ் பண்ணிவிட்டு உள்ளேருந்து வேவை வந்து ரெடி பண்ணாங்க வெளியில் வர்றதுக்கு. ஸோ உங்களால் ஈஸியாக வந்து அந்த இடத்துக்கு உள்ளே நீங்கள் ஆக்சஸ் பண்ணி போகவே முடியாது, ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படியே போனாலும் நீங்கள் வந்து ராஜாவோட உடம்பு மட்டும்தான் வர முடியும், அந்த காஃபினை தூக்கிட்டு வரவே முடியாது. பார்த்தீங்களா, அந்த ஒர்க்கர்ஸ் இப்போ இருக்கிற டெக்னாலஜி வந்து அப்போ கிடையவே கிடையாது. எப்போ 4,500 வருஷத்துக்கு முன்னாடியே அப்போ வந்து அவங்க எவ்வளோ யோசிச்சிருந்தா இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருப்பாங்க. இன்னொரு பாயிண்ட்டும் இருக்குது, இதை பற்றி யோசித்தாலே எப்படாலாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து மிக பிரமிப்பாக இருக்கும். அது என்னதுன்னா, இப்போ பிரமிட் குள்ளே நீங்கள் போனாலே 20 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும். எவ்வளோ வெயில் அடித்தாலும் வெளியில் மழை பெஞ்சாலும் அந்த 20 டிகிரி செல்சியஸ் மட்டும்தான் பிரமிடுக்குள்ளே சஸ்டெயின் ஆகும். ஸோ அதை வச்சு தான் அந்த பிரமிடே கட்டியிருக்காங்க. அது எதை வச்சு கட்டினாங்கன்னா, லைம்ஸ்டோன்ற ஒரு விஷயந்தான். அந்த லைம்ஸ்டோன்றதை எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி உள்ளே வந்து டெம்பரேச்சர் கண்டெயின் ஆகணும் அப்படின்றதுக்காக அந்த லைம்ஸ்டோன் வச்சு மேலே கட்டியிருக்காங்க. அப்படியே ஓவர் கோட் மாதிரி லைம்ஸ்டோன் வச்சு பண்ணியிருக்காங்க. நீங்கள் இப்போ பார்க்குற பிரமிடு எல்லா ஃபோட்டோஸும் வந்து வெறும் எலும்பு கூடு தான். முன்னாடி எப்படி இருக்குன்னு சொன்னாங்கன்னா, காலையில் வந்து கோல்டு கலரில் ஜொலிக்கிறதாகவும் நைட்டு வந்து ப்ளூ கலரில் வந்து பிரமிட் ஜொலிக்கிறதாகவும் அப்போ வந்து ஒரு குறிப்பில் சொல்லியிருக்காங்க. காலப்போக்கில் கிளைமேட்டிக் சேஞ்சஸில் நிறையா மழை புயல் எல்லாத்தையும் பார்த்த அந்த பிரமிட் அப்புறம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு நிலநடுக்கம் வந்துச்சு. ஸோ அதனால் அந்த லைம்ஸ்டோன்லாம் இடிஞ்சு விழுந்ததுனால இப்போது வந்து அந்த லைம்ஸ்டோன் இருந்ததுக்கான தடையமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ பிரமிட்ஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம நிறைய காஃபின்ஸ்லாம் பார்த்துட்டோம். ஆனால் அதை தாண்டி இன்னும் நிறைய திறக்கப்படாத கதவுகள்லாம் இருக்குது. ஒன்று யோசிச்சு பார்த்தீங்களா, இப்போ அந்த காஃபின் கீழே வைரம் வைடூரியம் தங்கம் உலகத்திலே வந்து மிக விலை உயர்ந்த பொருட்கள்லாம் அங்கேயே இருக்குது. ஆனால் அதை தாண்டி அந்த ரூம் அந்த கதவெல்லாம் திறக்கவே முடியலனா அப்போ அதுக்கு பின்னாடி என்ன இருக்கும்? ரெண்டாவது வந்து இந்த ஸ்பிங்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பிரமிட்ஸுக்கு பக்கத்தில் மனுஷ மூஞ்சி சிங்க உடம்புன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இந்த காதுலாம் உடஞ்சி ஒரு ஸ்டாச்சு ஒன்று இருக்கும் பாருங்கள் பெருசாக, அதில் வந்து ஒரு டோர் ஒன்று இருக்குது, அதை வந்து திறக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது ஏன் சொல்கிறாங்க, நம்மள்ட்ட இருக்கிற டெக்னாலஜியில் ஒரு பாம்பு போட்டு அழித்து எல்லாத்தையும் பார்த்துடலாம் ஓப்பன் பண்ணி. ஆனால் அதை ஏன் வந்து அவ்வளோ வந்து கேர்டாக அந்த அது வந்து ரொம்ப சென்சிட்டிவாக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு காஃபின் இருக்குது, அந்த காஃபின் பக்கத்தில் யாருமே போகக்கூடாது, ரொம்ப டேஞ்சரஸ்,
அதுக்கிட்ட போனால் எதாவது நடந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் அவர் டீமோட போய் அதை ரிசர்ச் பண்ணுறாரு. கொஞ்ச நாள் கழித்து மர்மமான முறையில் அவரும் அவர் டீம் ஆளுங்களும் இறந்துடுறாங்க. இது எல்லாத்தையும் பேசணும்னா ஒரு நாள் வேணும். நான் இந்த எல்லாத்தையுமே விளக்கமாக நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா ஃபஸ்ட் வீடியோ பார்த்துட்டீங்க, செகண்ட் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா அதுதான் இன்னும் நிறையா மிஸ்ட்ரிஸ் நிறைஞ்சிருக்க போகுது. அப்புறம் நாங்கள் லைக் கமெண்ட் ஷேர். நன்றி.